நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பல விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கை முறை, வாழ்வியல், வரலாறு அப்படின்னு பல கேள்விகளும் பதில்களும் புதிர்களும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களோட நன்மைகளையும் தீமைகளையும் தெரிஞ்சும் தெரியாமையும் செஞ்சுட்டு தான் இருக்கும். அதுல தினந்தோறும் நம்ம கூடவே பயணிக்கிற விஷயம்தான் கால்கள். ஆமாங்க, கால்கள் எவ்வளவு முக்கியமோ, அதாவது கால் வலி முழங்கால் வலின்னு பல விஷயம் வந்தாலும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் நம்மளை கூட்டிட்டு போற கால்களுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை நம்ம நிலத்துல பதிச்சு அந்த கால்களை கூட்டிட்டு போற பாதங்களுக்கு கொடுக்கறதே இல்ல. நீங்க ஆமா இல்லைன்னு சொன்னாலும் இந்த உலகத்துல வாழ்ற பாதி மக்கள் அந்த பாதங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறதே இல்ல அப்படின்றதுதான் உச்சகட்ட உண்மை. அப்படி நம்மளை தாங்கி நகர்த்தி கொண்டிருக்கும் நண்பனான நம்ம பாதங்களை பத்தி பார்ப்போம் வாங்க. நவீன உலகம் அப்படின்ற ஒரு சீர்கேடு, நாகரிகம் அப்படின்னு ஒரு நகைச்சுவை, இதுல நவீன நாகரிகம்னு சேர்ந்து நம்மை விழுங்கும் ஒரு யமனின் கயிறு. சற்று சிந்திப்போம். நவீன நாகரிகம், சுகாதாரத்தன்மை அப்படின்னு நம்ம கால்களாகிய பாதங்களை வெறுமன தரையில் பதிப்பதே இல்லை. முக்கியமாக வீட்டினில் இருக்கும் உள்ள அறைகளில் கூட. சரியாக நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்படி மாறிட்டோம்னா நம்ம வருங்கால சந்ததியினரான நம்ம குழந்தைகளையும் அப்படி வளர்க்குறோம். வீட்டுக்குள்ள கூட கால்களில் செருப்பு அணிவது சுகாதாரம் என்றும் அவர்களும் வீட்டிற்குள் ஒன்று வெளியில் ஒன்று என இன்னும் பல. சற்று சிந்தித்தால் நம் முன்னோர்கள் இப்படி இருந்தனரா? அவர்கள் காடு கரைகளில் கூட செருப்பில்லாமல் தான் எங்கும் சென்று வாழ்ந்தனர். அவர்களின் ஆயுட்காலம் எப்பொழுது முடிவடைந்தது? நம்மவர்கள் ஆயுட்காலம் இப்பொழுது எங்கே முடிகிறது? செருப்பு இல்லாமல் நம்மவர்கள் பல மைல்கள் நடந்தனர், பல ஆண்டுகள் வாழ்ந்தனர். இது ஒரு உச்சிதமான உண்மை, யாம் அனைவரும் அறிந்தவையே. நாம் மேலோங்கி மருத்துவ முறையிலும் உளவியல் முறையிலும் சற்று உற்று நோக்கினால் வெறும் கால்களில் நடப்பது எர்த்திங் என கூறுவர். வெறும் கால்களில் நடப்பது நமக்கு நல்ல பயன்களை தரும் என்றும் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் நமக்கு உரைக்கின்றன. பொதுவாக நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உயருவதாகவும் மேலும் உடல் சூடு குறைந்து தூக்கத்தை அதிகப்படுத்துவதாகவும் உரைக்கின்றது. மற்றொரு ஆய்வில் தெரிய வருவது, வெறும் கால்களில் நடப்பது மூளையின் மின் மாற்றத்தை மாற்றி அமைத்து சீராக்குகிறது என்று தெரிய வருகிறது. மேலும் சில ஆராய்ச்சிகளில் கூட வெறும் கால்களில் நடப்பது என்பது மிதமான இதய துடிப்பு, தோல் பராமரிப்பு திறன், மேம்படுத்தப்பட்ட குளுக்கோஸ் கட்டுப்பாடு, மன அழுத்தத்தை குறைத்தல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் என்று போன்ற பல முக்கியமான செயல்பாடுகளை நிறைவேற்றுகிறது என்பது தெரிய வருகிறது. வெறும் கால்களில் நடப்பதால் நரம்பு மண்டலங்களை கூட கட்டுப்படுத்த முடியும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் ஆரம்ப கால ஆய்வுகள் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நாம் நமது கால்களை ஒவ்வொரு முறையும் இயற்கையான கால்களை தரையில் பதிக்கும் பொழுது கால்களுக்கும் பூமியில் உள்ள எலக்ட்ரான்களுக்கும் உள்ள உறவு பாலம் அமைக்கப்படுகிறது. உடல்கள் மற்றும் பூமியில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு இடையிலான இந்த பிணைப்பு ஏற்படுவதில் இருந்து உடல்நலன் அதிகரித்து வருகின்றன என்பதும் தெரிய வருகிறது. நமது பூமிக்கு இயற்கையான சக்தி இருக்கிறது. நமக்கு அது நேரடியாக தொடர்பில் இருக்கும் போது அது நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கின்றது என்பதும் இதை போன்று பலவித ஆய்வுகள் மூலமும் தெரிய வருகிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் புற்றுநோயின் ஆபத்தும் குறைந்து மேலும் இதயம் ஆரோக்கியம் மேம்பட்டு மிதமான இடை நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காக்கிறது. செல்லும் இடங்களிலெல்லாம் செருப்பு அணியாமல் நடப்பது சற்று கடினம்தான். ஆனால் ஒரு நாளில் சிறிது நேரமாவது செருப்பில்லாமல் நம் கால்களை சந்தோஷப்படுத்துவோம். எனவே நாகரிகம் என்று நினைத்து நம்மை நாம் நாசம் செய்யாமல் தினந்தோறும் அரை மணி நேரமாவது வெறுங்காலில் நடைப்பயிற்சி மேற்கொண்டு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். இது போக இக்காணொலியை நம்மவர்களுக்கும் பகிர்ந்து நாமும் சேர்ந்து நம்மவர்களுடன் நலமுடன் நல்வாழ்வு வாழ வேண்டும். இதை போன்று நல்வாழ்வு முதல் நாகரிகம் வரை நம்மை மெழுகேற்றிக் கொண்டிருக்கும் நம் தினவாச செய்திகளுடன் நடை ஓடுங்கள்.